வணக்கம், இது நம்ம வீட்டு திரை. நான் சங்கர். இந்த வீடியோல நான் ரிவ்யூ பண்ண போறது தெலுங்கு படம் குஷி. இந்த படம் செப்டம்பர் 1st தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. விஜய், தேவர்கொண்டா, சமந்தா, ரோஹிணி, சரண்யா பொன்னுண்ணன், முரளி சர்மா மற்றும் பலர் நடிச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு சிவ நிர்வாணா. இந்த படத்தோட கதை, வாண்டடா காஷ்மீருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போற ஹீரோ அங்க ஹீரோயினை மீட் பண்ணி ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோட அப்பா ஒரு பெரிய நாத்திகவாதி, அதுவே ஹீரோயினோட அப்பா ஒரு பெரிய ஆன்மீகவாதி. அவங்க ரெண்டு பேருக்கும் சுத்தமா செட் ஆகாது. சரி, பிள்ளைய லவ் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி கல்யாண பிச்சை எடுத்தா ஹீரோயினோட அப்பா ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் வாங்கி பார்த்துட்டு இவங்க கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது, சீக்கிரம் பிரிஞ்சிருவாங்க, அதுக்கு ஒரு ஹோமம் பண்ணணும்னு சொல்ல, அதுக்கு ஹீரோட அப்பா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல, நீங்க கிட கெட்டு போங்க, நாங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறோம்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டை விட்டு வெளியே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அது அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஃபேஸ் பண்றாங்க, ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. லவ் ஸ்டோரியை கண்டாலே திருச்சி ஓடுறனா இந்த படத்தை தேட்டர்ல போய் பார்த்ததுக்கான காரணம் சீதாராம படம் தான். ஏன்னா அது ஒரு லவ் ஸ்டோரின்றதுனால நான் அந்த படத்தை தேட்டர்ல போய் பார்க்கல, ஓடிடியில வந்த படம் தான் பார்த்தேன். ஆனா அந்த படத்தை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணேன், சே இந்த படத்தை போய் நம்ம தேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோமே. ஏன்னா எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒருவேளை அந்த படம் மாதிரி இதுவும் இருந்து இதையும் நம்ம தேட்டர்ல மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ட்ரெய்லர்ல வேற அதே மாதிரியே காஷ்மீர்லாம் காமிச்சிருந்தாங்க. பத்தாவதுக்கு நாத்திகம் ஆன்மீகன்ற அந்த கான்செப்டும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லாவும் இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் பில்ட் ஆச்சு. ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன் படம் பார்த்த பிறகு ஃபுல்ஃபில் ஆச்சானா, ஃபுல்லும் ஆகலை. அதே நேரத்தில் படம் டல்லாகவும் இல்லை, லெவலாக இருந்துச்சு. இந்த லவ் ஸ்டோரிஸில் லவ்வர்ஸ்க்கு பிரச்சனையாக இருக்கிறது அவங்க குடும்பம், ஜாதி, மதம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என் லவ்வர்ஸ் கூட காரணமாக இருப்பாங்க. ஆனால் இந்த கதையில் லவ்வர்ஸ்க்கு பிரச்சனையாக இருக்கிறது நாத்திகமோ ஆன்மீகமோ. ஏன்னா ஹீரோவோட அப்பா ஒரு பெரிய நாத்திகவாதி, அதுவே ஹீரோயினோட அப்பா ஒரு பெரிய ஆன்மீகவாதி. அவங்க அப்பா கிளம்புற தான் அவங்களும். இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்றதையும், கல்யாணத்துக்கு பிறகு அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ்னால அவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்றதையும், அதை அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதையும் ஓரளவுக்கு கிளியராகவும் என்டர்டெய்னிங்காகவும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை அந்த கான்செப்ட்டுக்கு அவங்க கடைசியில் கொடுத்த அந்த சொல்யூஷன் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருக்கும் கன்வின்சிங்காக இருக்கும். அஃப்கோர்ஸ் ஃபேவரிசம்னால கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு, ஆனால் அது மேஜர் டிஃபரன்ஸாக தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம நம்பிக்கையை மற்றவங்களுக்கு திணிக்கவும் கூடாது, மற்றவங்களுக்காக அவங்க நம்பிக்கையை நம்ம ஏற்றுக்கவும் கூடாது. நம்ம நம்மளாகவும் இருக்கணும், ஒரு சில நேரங்களில் மற்றவங்க நம்பிக்கைக்கும் மதிப்பு கொடுக்கணுங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. சொல்ல வந்த கான்செப்டை கிளியராக சொல்லியிருந்தாலும் அந்த லவ் போர்ஷனும் கல்யாணத்துக்கு பிறகு அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் கிரியேட் ஆகிற போர்ஷனும் டெப்த்தாக இல்லை. பார்த்து ஒரு வாரத்தில் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறலாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. என்னதான் காதலுக்கு கண்ணு இல்லைன்ற யூஸ்வல் ரீசன் இருந்தாலும் பார்க்குற நமக்கு கண்ணு இருக்கு. சரி, லவ் போர்ஷன் தான் கன்வின்சிங்காக இல்லைன்னு பார்த்தா, கல்யாணத்துக்கு பிறகு ஹீரோயின் கன்சீவ் ஆகலன்னு அவங்களுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனையும் அவங்க நமக்கு சரியாக கன்வே பண்ணல. இப்படி எல்லாத்தையும் அறகுறையாக கன்வே பண்ணதுனால இந்த லவ் ஸ்டோரியில் நமக்கு லவ்வே ரொம்ப வீக்காக தெரியுது. ஸ்க்ரீன் பிளேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் என்டர்டெய்னிங்காக இருக்கும். அதே நேரத்தில் அந்த காஷ்மீர் போர்ஷன் நல்லா இருந்தாலும் அந்த போய் அவ்வளவு நேரம் மெயின்டைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏதோ மாண்டேஜ் ஷார்ட்ஸும் மியூசிக்கும் நல்லா இருக்குன்றதுக்காக வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபும் ரொம்ப லேக், தேவையில்லாமல் கதையை இழு இழுன்னு எடுத்துட்டாங்க. குறிப்பாக அந்த அலப்பி போர்ஷன் எமோஷ்னலாக இருந்தாலும் ரொம்ப ப்ரிடிக்டபிளாகவும் அதனால கதையில் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் ஏற்பட்ட மாதிரி தெரியல. ஓவராலாக ஸ்க்ரீன் பிளே என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, ஆனால் எங்கேஜிங்காக இல்லை. நெக்ஸ்ட், விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக் இந்த படத்தோட ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ். குறிப்பாக காஷ்மீரை ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரியே மெட்ரோ ஃபைட்டு, ஹீரோவோட வீடு, ஹீரோயினோட வீடு, பிஎஸ்என்எல் குவார்டர்ஸ்னு படமே கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மியூசிக் வைஸ் சாங்ஸ் கேட்கறதுக்கும் சரி, விஷுவலாக பார்க்கறதுக்கும் சரி செம்மையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அல்டிமேட். நெக்ஸ்ட், கேரக்டரைசேஷன் வைஸ் ஹீரோவோட கேரக்டர் யதார்த்தமாக இருந்துச்சு, ஆனால் ஹீரோயினோட கேரக்டர் டெத்தாக இல்லை. குறிப்பாக அவங்க ஹீரோவுக்காக என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றதெல்லாம் சுத்தமாக காட்டலை. அதே மாதிரியே அவங்களுக்கு சப்போர்ட்டாக வரக்கூடிய அந்த ஏஜ்டு கப்புள்ஸோட கேரக்டர்ஸும் அவங்களோட போர்ஷனும் தேவையில்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கு பதிலாக ஹீரோ ஹீரோயினோட லவ்வையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இன்னும் டெப்த்தாக காமிச்சிருந்துருக்கலாம். அதே நேரத்தில் அவங்க ரெண்டு பேரோட அப்பா கேரக்டர்ஸும் அவங்க கடைசியில் ரியலைஸ் ஆகிறதும் யதார்த்தமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட், ஆக்டிங் வைஸ் விஜய் தேவர்கொண்டாவோட பெர்ஃபார்மன்ஸ் என்டர்டெய்னிங்காக இருக்கும். டான்ஸு, ஃபைட்டுன்னு எல்லாத்தையும் செம்மையாக பண்ணியிருந்தாப்ல. அடுத்து சமந்தாவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாகவும் எமோஷனலாகவும் இருந்துச்சு. குறிப்பாக ஒரு சில இடங்களில் நம்மளை கண் கலங்க வச்சிடறாங்க. அதே நேரத்தில் இவங்க மட்டும் இல்லாமல் படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த போர்ஷனை நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் இந்த குஷி நம்மளை பெருசாக குஷிப்படுத்தினாலும் லைட்டாக குஷிப்படுத்துது. ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் இந்த குஷி. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், அப்படி பெல் கிடைத்த டியூட்டிங்கன்னு நான் போகிற நோட்டிஃபிகேஷன் இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நல்ல படங்களாக வெப் சீரிஸாக சஜஸ்ட் பண்ணுவேன், ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.